எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எபிசோட் சாரீ கலெக்ஷன். சாரீஸ் அப்படின்னு சொன்னால் சாரீஸ்க்கும் சுஜிதாக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. நான் என்னுடைய சில சாரீஸ் வித் மை மெமரிஸ் அப்படின்னு ஒரு எபிசோட் போட்டேன். அது நிறைய பேர் நிறைய கனெக்ட் ஆகியிருந்தீங்க. நிறைய பேர் அதில் கமெண்ட்ஸில் கூட நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எபிசோடும் நான் இப்போ ரீசெண்டாக ஷாப் பண்ண சாரீஸை தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஆப்வியஸாக அந்த மீஷோ ஆப். எஸ், மீஷோ ஆப்பை பற்றி சொல்லணுன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்னிங் ஆப் உங்களுக்கே தெரியும். வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஜீரோ ரிஸ்க். நிறைய லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கெல்லாம் இதில் ரீசெல்லராக மாறி சம்பாதிச்சிட்டும் இருக்காங்க. இந்த ஆப்பில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஈஸியாக ரொம்ப கம்மியாக நிறைய சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு வந்து 10 இது வேணாம், இதுக்கு இதை விட இது நல்லாயிருக்கு அப்படிங்கிற சாய்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக எனக்கு தேவையான ஒரு 5 சாரீ நான் ஷாப் பண்ணியிருக்கேன் மீஷோவில். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சாரீஸை நான் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு நடிகைகள் எங்களுக்கு வந்து நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய காஸ்ட்யூம்ஸ்க்காக இருக்கட்டும், என்னோடய ஜுவல்லரிஸாக இருக்கட்டும், என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கு, இதெல்லாம் என்னுடைய தொழிலுக்கு நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் கருதுகிறேன். அந்த மாதிரி தான், பட் என்னுடைய பர்சனல் யூஸ்க்கு நான் வாங்குகிற சாரீஸை ரொம்ப மெமரபுளாக வச்சுப்பேன். அதுக்குன்னு தனியாக ஒரு பீரோவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சாரீஸை அப்படியே ஒரு ஒரு புதையல் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்குது. இன்னொரு எபிசோடில் நான் உங்கள்கிட்ட சரி இப்போ நம்ம ஷாப் பண்ணலாம் அப்படின்னு மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணி என்ன வாங்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சப்போ, பர்சனல் யூஸ் சாரீஸ் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வாங்க போனேன். ஆனால் இந்த சாரியை பார்த்த உடனே எனக்கு வதினம்மா சீரியலுக்கு இதை கெட்டணும்னு தோணுச்சு. வதினம்மா சீரியலில் என்னுடைய கேரக்டர் ஒரு மாதிரி ஒரு மெஜஸ்டிக்கான ஹவுஸ் ஒய்ஃப். அதுக்கெல்லாம் வந்து இந்த கலரும் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த சாரியில் இருக்கிற இந்த ஒயிட் டாட் ஒரு மாதிரி பாந்தினி டிசைன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வதினம்மாக்காக அப்படின்னு என்னுடைய பர்சனல் சாய்ஸ்லேருந்து அது வதினம்மா சீரியல் சாய்ஸ்க்கு மாறிடுச்சு. ஸோ வதினம்மாக்காக நான் வாங்கின சாரீ, அதோட சேம் மேட்சிங் பிளவுஸ். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி சாரீஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரீ கட்டினது ஸ்கூலில் நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு கட்டுவோம், அம்மா கட்டி விடுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மெச்சூர்டாக சாரீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது ஒரு பெண்ணின் கதை அப்படிங்கிற சீரியல். நான் 8வது தான் படிக்கிறேன். கதையில் வந்து ஒரு பழைய காலத்து பொண்ணாக திடீர்னு சாரீக்கு மாறணுன்னொடனே நான் ரொம்ப அழுதேன். எங்கள் அம்மாக்கிட்ட நான் சாரியெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு. அம்மா வந்து இல்லை, அது கேரக்டர் நடிச்சாகணும், டேரக்டர் சொல்லிட்டாங்க, எல்லோரும் சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ நான் சாரீ கட்ட போகிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப திடீர்னு ஏதோ பெரிய பொண்ணு ஆகிற மாதிரி, என்னை ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இந்த மைண்ட் செட் எனக்கு. ஸோ வெறுப்போடு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாரீ கட்டினேன், சுத்தமாக விருப்பம் இல்லாமல். அதே மாதிரி நான் சாரீ கட்டி நடிக்க போனப்போ என்னை பார்த்த நிறைய பேர், என்னம்மா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு ஏதோ குழந்தைக்கு சாரீ கட்டிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ வெறுப்பாக அப்படி தான் என்னுடைய சாரீ பயணம் ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போது நான் சாரீஸை அவ்வளோ லவ் பண்ணுறேன். நான் சாரீஸ் எவ்வளோ ரசித்து போடுறேன் அப்படிங்கிறது என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிறைய கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ சாரீ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சரி நம்ம ஷாப்பிங்குள்ளே போகலாம், மீஷோ ஆப்புக்குள்ளே போகலாம். இது ஒரு கலர்ஃபுல்லான டிசைனர் சாரீ. டிசைனர் சாரீயில் சுஜிதாவை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நான் பண்ணுற கேரக்டர்ஸ்க்கும் எனக்கும் பர்சனலாக ட்ரெடிஷ்னல் சாரீஸ் அதுதான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட்டு சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சேஞ்சுக்கு இந்த கலர்ஃபுல்லான இந்த ஒர்க், அப்புறம் இந்த பார்டர், அப்புறம் இதில் முத்து, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆப்பை பற்றி நான் பேசுகிறேன், ப்ரொமோட் பண்ணுறேங்கிறதுக்காக இது அவங்க சாய்ஸ்ன்னு நினைக்காதீங்க. கம்ப்ளீட்டாக எல்லா சாரியுமே நான் எனக்கு பிடிச்ச செலக்ட் பண்ணது. ஸோ எனக்கு பிடிச்ச சாரீஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது சாரீ கட்டிட்டேன், ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இந்த கதையில் ஒரு கேள்வியும் இருக்குது, அதனால் கதையை கான்சென்ட்ரேட் பண்ணி கேளுங்க. ஒரு ரெண்டு பேர் வந்து வழிபோக்கர்கள், அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்காக இந்த சத்திரம்லாம் சொல்லுவாங்கள்ல, எஸ் டார்மெண்ட்ரி, அந்த மாதிரி ஒரு இடத்துல மழை, பயங்கர மழை பெஞ்சது, ரெண்டு பேரும் இருந்தாங்க. அப்போது அந்த மழைக்கு ஒதுங்கிறதுக்கு மூணாவது ஒருத்தர் அந்த சத்திரத்துக்குள்ளே வந்தார். அந்த மூணாவது ஒருத்தருக்கு நல்ல பசி. அப்போ அவர் அங்கே இருந்த ரெண்டு பேர்கிட்ட சொன்னார், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா, என்கிட்ட தங்க நாணயம் தான் இருக்குது, அதை நான் சாப்பிட முடியாது, நான் பசி அடக்க முடியல, யாராவது ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு. உடனே அந்த முதல்ல இருந்தவர் சொன்னார், என்கிட்ட 3 ரொட்டி இருக்குது. ரெண்டாவது இருந்தவர் சொன்னார், என்கிட்ட 5 ரொட்டி இருக்குது, அப்போ அதை நம்ம பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு மூணாவது ஒருத்தர் சொன்னார். 5 3 8 எட்டை எப்படி நம்ம 3 பேர் பகிர்ந்துக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்க, இந்த பசியோடு இருந்தவர் சொன்னார், நம்ம ஒன்று பண்ணுவோம், 1 ரொட்டியை 3 பங்காக பிச்சுருவோம். அப்படி பிச்சு 3 பிச்சுட்டு, அப்போ 8 ரொட்டியும் அப்படி 3 3 பிச்சோம்னா 8 x 3
24 ரொட்டி இருக்கும், அதை ஆளுக்கு 8 8 8 சாப்பிட்றலாம் அப்படின்னு உடனே இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு உடனே இவங்க மூணு பேருமே அந்த ரொட்டிகளை வந்து மூணு மூணாக பிச்சு பிச்சு போட்டாங்க. அப்படி 24 துண்டுகளாச்சு, ஆளுக்கு 8 8 சாப்பிட்டாங்க. மழை நின்றுடுச்சு. கிளம்புற நேரத்தில் அந்த மூணாவது அந்த நபர் என்ன பண்ணார், அவர்கிட்ட இருந்த 8 தங்க நாணயத்தை இவங்க கிட்ட கொடுத்தாரு. நான் அவசரமாக கிளம்பணும், இந்த 8 நாணயத்தை நீங்கள் பங்கு போட்டுக்கோங்க அப்படின்னு அவர் போயிட்டார். இப்போது அந்த மூணு நாணயம் இருந்தவர் சொன்னார், அவர் தான் 8 நாணயம் கொடுத்துட்டார்ல, நம்ம ஆளுக்கு 4 நாளாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அந்த 5 ரொட்டி இருந்ததில்ல, அவர் என்ன சொன்னார், நான் 5 ரொட்டி கொடுத்தேன், நீ 3 ரொட்டி தான் கொடுத்த, அதனால் நான் 5 தங்க நாணயம் எடுத்துக்கிறேன், நீ 3 தங்க நாணயம் எடுத்துக்கோ, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். அது எப்படி இருக்குது, என்கிட்ட இருந்ததை நான் கொடுத்தேன், உங்ககிட்ட இருந்தது நீ கொடுத்த, அதெல்லாம் முடியாது, பகிர்ந்துக்கலாம், 4 4 4 4 இல்லை 5 3 இப்படி சண்டை பெருசாக உடனே அங்கே பக்கத்தில் இருந்த ராஜா கிட்டே போய் இதுக்கு ஒரு முடிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி ஓகே சமரசத்துக்கு ராஜா கிட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது ராஜா கிட்டே போகிறாங்க. ராஜா இதுக்கு என்ன முடிவு சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஆனால் இதே சரியில் ரொம்ப நேரமாக பேசிகிட்ருக்கேன்ல, நான் வேறு சேஞ்ச் பண்ணி வரேன். நீங்களும் யோசித்து கமெண்டில் போடுங்க எப்படி இந்த பிரச்சனையை நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம். ஓகே, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இது அடுத்த சாரி. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன், ஒரு மாதிரி ப்ரௌன் சாக்லேட் ப்ரௌனில் இந்த ரெட் அண்ட் ஆரஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒயிட் பிளவுஸ். நான் நடிக்கிற கேரக்டர்ஸ்க்கெலாம் நல்லா ப்ளீட்ஸ்லாம் வச்சு நல்லா டைட்டாக சாரி கட்டுறது, பட் எனக்கு பர்சனலாக சுஜிதாக்கு இந்த மாதிரி சிங்கிள் ப்ளீட்ஸ் விடத்தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த சாரீ நான் செலக்ட் பண்ணேன். இது கம்ப்ளீட்டாக என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக மட்டுமே, நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்படி பார்த்துட்டே இருந்தப்போ இது எனக்கு பிடிச்சிருது அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணி நான் வாங்கினேன். இதே மெட்டீரியலில் இன்னொரு சாரி கூட இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சாரீ பர்சனல் யூஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள் இன்றைக்கி, ஸோ அதனால் ஓட்டு போட போகிறேன், இந்த சாரீலேயே போக போகிறேன். ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு. இது சுஜிதாக்காக வாங்கின கேஷுவலான ஒரு சாரீ. இது இந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த சாரீ பார்க்கும்போது ஒரு ரெட்ரோ ஃபீல் இருக்குது, ஒரு பழைய கால ஹீரோயின்ஸ் எனக்கு அப்படி தோணுனதுனால தான் இந்த சாரீ நான் புக் பண்ணேன். உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அண்ட் ஓகே ஓகே, நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு போகவே இல்லையே. ஓகே, இப்போ கிளைமேக்ஸ் சொல்கிறேன். ராஜாவுக்கும் இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனையை கேட்டதுக்கப்புறம் எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. ராஜா என்ன பண்ணார், தீர்ப்பை நான் அடுத்த நாள் சொல்கிறேன். ராஜா வந்து என்ன தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஆமாம், அப்போ திடீர்னு கனவில் அவருக்கு கடவுள் வந்து அதுக்கான ஒரு முடிவை சொன்னார். கடவுள் என்ன சொல்லியிருப்பார், நெக்ஸ்ட் டே சபை கூடிச்சு, ராஜா வந்தார், எல்லாரும் ரொம்ப ஆவலாக என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்தப்போ ராஜா என்ன பண்ணார், ஒரு தங்க நாணயத்தை எடுத்து இந்த மூணு ரொட்டி கொடுத்தார்ல அவர் கையில் கொடுத்துட்டு, மிச்சம் இருக்கிற 7 தங்க நாணயத்தை அந்த 5 ரொட்டி கொடுத்தவர்கிட்ட கொடுத்துட்டார். உடனே இந்த 3 ரொட்டி இருந்தவர் ரொம்ப கோவப்பட்டார், என்ன ராஜா அவரே எனக்கு வந்து 3 நாணயம் தரேன்னு சொன்னார், நீங்கள் இப்படி எனக்கு நியாயம் பண்ணுவீங்கன்னு உங்ககிட்ட வந்தால் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு நாணயம் கொடுத்துருக்கீங்க, இது என்ன அர்த்தம் அப்படின்னு உடனே ராஜா சொன்னாராமா, உன்னுடைய 3 ரொட்டியை 3 3 பிரித்தப்போ அது 9 ரொட்டியாச்சு, அந்த 9 ரொட்டியில் 8 பீஸை நீயே சாப்பிட்ட, அப்போ நீ தானம் பண்ணது ஒரே ஒரு ரொட்டி தான். ஆனால் இவர் அவருடைய 5 ரொட்டிகள், அந்த 5 ரொட்டிகளை 3 3 பிரித்து ரொட்டி துண்டுகளாக போட்டப்போ 15 ரொட்டி துண்டுகள் வந்தது, அதில் 8 அவர் சாப்பிட்டு 7 ரொட்டி துண்டுகளை அவர் தானம் பண்ணார், அதனால் அவருக்கு 7 தங்க காசு. நாம் தானம் பண்ணுறது முக்கியம் இல்லை, நம்மளுடைய ஆதாயம் இல்லாமல் நாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது தான் ஒரு மிக சிறந்த தானம். அவருடைய 5 ரொட்டிகளை அவர் சாப்பிடாமல் அதை பங்கு போட்டு பங்கில் வந்தது போதும்னு நினச்சி அதிக பங்கு அவர் தானம் பண்ணதுனால அவருக்கு தான் அதிகமான நாணயம் போகணும் அப்படின்னு கடவுள் சொன்ன கணக்கு அப்படின்னு ராஜா சொன்னாராமா. இந்த கதையோட பேரே வந்து கடவுள் சொன்ன கணக்கு. நாம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நாம் அதில் ஆதாயம் தேடுறோமா அப்படின்னா நம்ம பண்ணுற எந்த தானமும் அது தானமே இல்லைங்க. அந்த மாதிரி தான் அவருடைய 9 ரொட்டி துண்டுகளை கொடுத்து அதில் 8 ரொட்டி துண்டுகளை அவரே சாப்பிட்டு ஒன்று கொடுத்துட்டு அதுக்காக பங்குக்கு சண்டை போட்டுட்டு இருந்தார். நம்ம நாட்டில் பாதி பேர் அப்படி தான், நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் யோசிக்கிறாங்க. ஸோ நல்லதை நல்லபடியாக நல்ல எண்ணத்தோடு பண்ணால் அது நல்லபடியாக போய் சேரும், இதுதான் கடவுளோட கணக்கு. இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்.
இந்த சாரீ கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போட்டிருக்கிற சாரீஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கே ஷாப் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா கூட கீழே நான் கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாக நீங்கள் ஷாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மீஷோவில் ஷாப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இந்த மீஷோ ஆப்பை ஒரு ஏர்னிங் ஆப்பாக யூஸ் பண்ணி வீட்டில் இருந்துக்கிட்டே குடும்ப தலைவிகள்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்களையும் நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இன்னும் ஒரு சாரீ இருக்குது, அதை பாண்டியன் ஸ்டோருக்காக வாங்கின சாரீ. அங்கேயே தனமாக உங்களுக்கு அதை கட்டி காட்டுறேன். இந்த சாரீ நான் வந்து தனத்துக்காக செலக்ட் பண்ணேன். இது பர்சனல் யூஸ் இல்லை, நம்ம பாண்டியன் ஸ்டோருக்காக. எனக்கு இந்த கிரே இந்த லினன் மெட்டீரியல் அப்புறம் இந்த எல்லோ பார்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் விட இந்த செல்ஃப் டிசைன் பிளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தனத்துக்கு அப்படின்னு நான் என்னெல்லாம் சாரீஸ் யோசித்தனோ அது அந்த மாதிரி எனக்கு இந்த சாரீ பட்டுச்சு. ஸோ இந்த சாரீ தனத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் மீஷோவில் தனத்துக்காக புக் பண்ணேன். மிக விரைவில் இந்த சாரியோடு நீங்கள் பாண்டியன் ஸ்டோரில் என்னை பார்க்கலாம். ஒரு மாதிரி சிம்பிளாகவும் இருக்குது, இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெயில் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கப்போ லைட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மெட்டீரியல் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நடிக்கிறதுக்கு. அதில் வேறு தனம் ப்ரெக்னென்ட் வேறையா. தனத்துக்கு மீஷோவில் நான் அது மட்டும் தான் வாங்கினேன், மிச்சதெல்லாம் என்னுடைய பர்சனல் யூஸ். சாரி எனக்கு ஒரு வீக்னஸ் தாங்க, அதனால் இந்த மாதிரி சாரி எபிசோட்ஸ் இன்னும் நிறைய போட்டாலும் போடுவேன். என்னுடைய பர்சனல் ரொம்ப பிடிச்ச சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் விரைவில் காட்டுறேன். ஸோ இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல எண்ணத்தோடு செய்யுங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.